ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, சரி நம்ம வந்து இந்த மாதிரி நாளைக்கு வந்து கனடாவில் நிதி ஆய்வாளர் மற்றும் கணக்காளர் வேலை வந்து இது மாதிரி வாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து அந்த எல்லா இடத்துலையுமே வந்து சர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட என்கொயரி பண்ணி அப்புறம் எனக்கு ஒரு வந்து எனக்கு இந்த வேகன்சி வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கூடவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் சேம் இதே மாதிரி நிறைய கேட்டகரி நிறைய டிவிஷன் இருக்கிற ஜாப்ஸ், அங்கேயும் வந்து கேஷியர் அக்கௌண்டன்ட் ஜாப் வந்து இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம். கனடாவில் இருக்கிற ஜாப் வேகன்சி ப்ளஸ் சவுதி அரேபியாவில் தம்மாமில் இருக்கிற ஜாப் வேகன்சி. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்த உடனே நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு எல்லாமே உங்கள் ரெசியூம்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அந்த வீடியோ வந்து 1 மந்த் கழித்து பார்க்குறாங்க இல்லை 1 வீக் கழித்து பார்க்குறாங்க, அவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தால் ரீப்ளே வரணும்னு கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே கரண்ட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லா அன்னைக்கு நடக்கக்கூடிய இன்டர்வியூ பற்றி கூட நம்ம வீடியோ போடுவோம். அது இல்லாமல் ஷார்ட் லிஸ்ட் நடக்கிற வீடியோஸும் போடுவோம். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து அடுத்த மாதம் நடக்கும், ஆனால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முன்னாடி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாக் இன் இன்டர்வியூ வீடியோ போட்டோம்னா நீங்கள் அந்த டேட்டுக்கு நீங்கள் தான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ அவங்க எதுவும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நீங்கள் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தான் பேசணும். நான் இந்த மாதிரி இன்டர்வியூ வர போகிறேன், இந்த இடத்துக்கு வர போகிறேன், எத்தனை மணிக்கு வரணும், என்ன டீட்டெயில் எல்லாம் கேட்டு நீங்கள் தான் அட்டன் பண்ணணும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லபடியாக இந்த லிங்க்லாம் யூஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஜாப் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் ஜாப் கிடச்சி போயிருக்காங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணி ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க, பர்சனலாகவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வேலை கிடச்சிருக்கு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எப்பவுமே முக்கியம். நம்ம தோக்குறமோ ஜெயிக்கிறமோ அது வேறு விஷயம், பட் ஃபஸ்ட் நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு கண்டிப்பாக நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், கனடாவில் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வீஸ் டீமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட் வந்து எந்த இடத்துக்கு கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கனடாவில் எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களுடைய இது இருக்குது. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க ஃபாலோ தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேங்கிங் இண்டஸ்ட்ரி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அனாலிஸ்ட் பண்ணுறதுலாம் நல்லா ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்ஸில் பர்டிகுலராக வந்து ஸ்கில்டு வந்து பில்டிங் ப்ளஸ் டேட்டா பேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பில்டிங் ஸ்கில்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்னால் சும்மாவே போயிட்டு எல்லாமே பயிட முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு அனலிஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிதி ஆய்வாளர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நிதியுமே வந்து நீங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நாலேஜபிள் இது நல்லாவே இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவில் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் அவங்களுக்காக வந்து மேக் பண்ணேன். ஸோ அவங்களுக்காக நான் என்கொயரி பண்ணி தனியாக அந்த ஜாபை வந்து நான் தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல இது.
எல்லாம் ஃபினான்ஷியல் முடிச்சவங்க பிபிஏ பிகாம் எம்பிஏ எம்காம் எல்லாம் முடிச்சவங்கலாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதிலே வந்து ஷோ பண்ணுவாங்க, ப்ளஸ் அப்ளை பண்ணுற பட்டன்ஸ் அதிலே இருக்குது, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், கனடா ரெக்யூர்மெண்ட் அண்ட் சிஏபிஎன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசீவ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், அது கேனடன் ஃபோன் நம்பர். ஸோ அது டேரெக்டாக உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேலன்ஸ் நிறையவே தேவைப்படும். இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட் மூலிமா லிங்க் யூஸ் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட்டாக கனடா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுதி அரேபியாவில் தம்மாவில் இருக்கிற வேகன்சி பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க, இப்போ சவுதி அரேபியாவில் என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியல் கேஷியர் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி வந்து சில கேள்விலாம் கேட்டாங்க. ஸோ ஃபினான்ஸில் வந்து கேஷியர் அக்கௌண்டன்ட் ஜாப் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் சவுதி அரேபியாவில். ஸோ அவங்களுக்காக இந்த இது கொண்டு வந்திருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா ஸோ இதே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாபும் இதில் இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கிராப் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்கிராப்பில் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்மேன் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஸ்கேலர் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஸ்மால் ஸ்கேலர் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கல் லேபர் கேட்டிருக்காங்க, கேஸ் கட்டர் அண்ட் லேபர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிவிஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கிராப் ஆடுக்கு. ஸோ ஸ்கிராப் ஆடுனால் உங்களுக்கு தெரியும், வேஸ்டேஜ்லாம் வந்து இந்த கட்டிங் மிஷின்ஸு ஸ்டீல் அது இதெல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்கிராப் ஆடில் ஒர்க் பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லா வேகன்சியுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏகேவிஎஸ் ஸ்டீல் பிளான்ட்டு. ஸோ ஸ்டீல் பிளான்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். பிளான்ட் சூப்பர்னட்டுங்க, ஐஎஃப் மில்டர் கேட்டிருக்காங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் வெல்டர் கேட்டிருக்காங்க, அப்புறம் மிஷினிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போது வந்து கியூஏஎஸ்சி ஸ்டீல் பிளான்ட்டுக்கு அவங்க டிவிஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணுறது வந்து அப்ளை பண்ணுங்கள் சீக்கிரமாக. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா நான் கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போயிட்டு அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற அந்த இதில் அவங்க வந்து எல்லா கேட்டகரியுமே அதில் வந்து டிஸ்பிளே பண்ணி வைப்பாங்க. அதில் அப்ளைன்ற நம்பரும் இருக்கும், அதில் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில். ஸோ ஃப்ளீட் அண்ட் எக்யூப்மெண்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, அப்புறம் வெசானி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. வெசானி ஆப்ரேட்டர்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய பொருள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காரு, அப்புறம் வந்து பெரிய பெரிய கம்பிங்க ராட்லாம் அதில் வந்து ஒரு 4 கொக்கி மாதிரி அப்படியே பிடிச்சி கை மாதிரி தூக்கி போடணும் இல்லையா, அதான் வெசானி ஆப்ரேட்டர். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ரேட்டர் அந்த ஹைட்ராலிக் ரூம் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, ஃபேபிரிகேட்டரு, ஹெவி எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கு, லேபர், அன்ஸ்கில்டு லேபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 10th முடிச்சவங்க ப்ளஸ் 2 முடிச்சவங்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, நான் படித்ததே இவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை 10th பிலோ 8th 7th படிக்கே படிக்கல ஆனால் எனக்கு வேலை தெரியும், நான் ஹெல்ப்பராக கூட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை லேபர் அன்ஸ்கில் லேபருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சவுதியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் யாராச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லோடர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஜென்ரல் லேபர் சாதாரண லேபர் கேட்டிருக்காங்க. யாராச்சும் லேபர் படிக்காமல் இருந்தீங்க இல்லை உங்களுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லேபர் ஜாப் அப்ளை பண்ணுங்கள் போகலாம். ஹைட்ராலிக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, டீசல் மெக்கானிக் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இத்தனை கேட்டகரி வந்து ஃப்ளீட் அண்ட் எக்யூப்மெண்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் டிவிஷனில் கேஷியர் அண்ட் அக்கௌண்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்களா, ஸோ இது வந்து சவுதி அரேபியாவில் இப்போ கேஷியர் அக்கௌண்ட்டன்ட் ஜாப் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கிளைண்ட் இன்டர்வியூ வந்து சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ரெசியூம் சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிவிடுங்க, அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த ஜாபுடைய மெயில் ஐடி வெப்சைட்டு ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே நிறைய தகவல்கள் நிறைய வீடியோஸ் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே நான் போட்டவுடனே உங்களுக்கு மொபைலுக்கு டான் மெசேஜ் வந்துடும்.
நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபாரின் ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே ஜாபில் கண்டிப்பாக இருக்கணுன்றது தான் நம்ம சேனலோட ஒரே நோக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.